Gurdas TV, enlightening the thirsty. பரிசுத்த பரம திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, பரிசுத்த பரம திவ்ய நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். என்னை அளவு கடந்த விதமாய் அன்பு செய்கிற ஆண்டவரே, என்னை அளவு கடந்த விதமாய் அன்பு செய்கிற ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன், உம்மை துதிக்கிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன், உமக்கு நன்றி கூறுகிறேன். இந்த அண்ட சராசரங்களை படைத்து, இந்த அண்ட சராசரங்களை படைத்து பாதுகாத்து வருகின்றவரே, பாதுகாத்து வருகின்றவரே, இந்த இரவு முழுவதும், இந்த இரவு முழுவதும் எங்களை பாதுகாத்தீர், எங்களை பாதுகாத்தீர், எங்களுக்கு நல் உறக்கத்தை தந்தீர், எங்களுக்கு நல் உறக்கத்தை, நல்ல ஓய்வை கொடுத்தீர், நல்ல ஓய்வை கொடுத்தீர். இதோ இந்த நாளிலே, இதோ இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை, நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை, சுமக்க வேண்டிய சுமைகளை, சுமக்க வேண்டிய சுமைகளை நாங்கள், நாங்கள் எவ்வித கஷ்டமும் இன்றி, எவ்வித கஷ்டமும் இன்றி சுமக்கவும், சுமக்கவும் எங்கள் கடமைகளை நிறைவேற்றவும், எங்கள் கடமைகளை நிறைவேற்ற எங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறீரே ஆண்டவரே, எங்களுக்கு ஆற்றல் அளிக்கிறீரே ஆண்டவரே. அந்த ஆற்றலை பெறுவதற்காக தான், அந்த ஆற்றலை பெறுவதற்காக இந்த காலை வேளையில், இந்த காலை உமது திருமுன் கூடி வந்திருக்கிறோம். திருமுன் கூடி அன்பு ஆண்டவரே, அன்பு ஆண்டவரே, இன்று இரவு, இன்று இரவு சரிவர தூங்க இயலாமல், சரிவர தூங்க இயலாமல் துன்பப்பட்டவர்களை, துன்பப்பட்டவர்களை உம்முன் கொண்டு வந்து கடத்துகிறோம். உம்முன் கொண்டு வந்து அவர்கள் தங்களுடைய சுமையை சுமக்க, அவர்கள் தங்களுடைய சுமையை சுமக்க நீர் ஆற்றலை தாரும். நீர் ஆற்றலை தாரும் இயேசுவே, இயேசுவே ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த நாளில், இந்த நாளில் எங்கள் முன்னால், எங்கள் முன்னால் இருக்கிற கடமைகளை, இருக்கிற கடமைகளை பணிகளை, பணிகளை அலுவல்களை, அலுவல்களை நாங்கள் சரிவர செய்ய, நாங்கள் சரிவர செய்ய எங்களுக்கு ஞானத்தையும், எங்களுக்கு ஞானத்தையும் ஆற்றலையும், ஆற்றலையும் உடலில் பலத்தையும், உடலில் பலத்தையும் தெம்பையும் தாரும், தெம்பையும் தாரும். பாடலின் 10. நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே, இடைவிட நன்றி உமக்குத்தானே, இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யாக்கை விட்டாலும் நன்றி ஐயா, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யாக்கை
தேவன் உமக்கு தானே தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா தேடி வந்தீரே நன்றி ஐயா தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா என்னை கண்டீரே நன்றி ஐயா கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே இடைவிடா நன்றி உமக்குத்தானே இணையில்லா தேவன் உமக்குத்தானே நற்கருணை ஆண்டவரினுடைய ஆற்றலால் நிரப்பப்பட வந்திருக்கிற அன்பு சகோதரர்களே, ஆண்டவர் இயேசு நம்மை வெறுமனே அனுப்ப இங்கே அழைக்கவில்லை. இயேசுவை சந்திக்க வருகிற ஒவ்வொருவரும் எண்ணில் அடங்காத வல்லமைகளை, அருளை, கொடைகளை பெற்று செல்லுகின்றனர். டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைசர் என்பவர் ஒரு சிறந்த இசை ஞானி. அவர் ஒரு மருத்துவர். ஏராளமான வருமானம் வரக்கூடிய தொழிலை செய்து கொண்டிருந்தவர். ஆப்பிரிக்கா கண்டத்தில் இயேசுவை அறியாதவர்கள் பலர் இருக்கிறார்கள் என்று அறிந்து அந்த நாட்டுக்கு நற்செய்தி அறிவிக்க தன்னுடைய சொந்த தொழிலையும் வருமானத்தையும் விட்டுவிட்டு சென்ற ஒரு கிறிஸ்தவர். இவர் கத்தோலிக்க கிறிஸ்தவர் அல்ல, பிரிவினை சபை கிறிஸ்தவர். நற்செய்தி அறிவிக்க வேண்டுமென்று ஒரு மறை பணியாளராக அவர் ஆப்பிரிக்கா கண்டத்துக்கு சென்றார். பல ஆண்டுகள் அங்கே இயேசு கிறிஸ்துவை அறிவித்து நற்செய்தியை பரப்பி பலரை கிறிஸ்துவுக்கு சீடர்களாக்கினார். பிறருடைய துன்பத்தை கண்டு மிகவும் இளகி போய்விடுவார். ஒரு நாள் ஒரு மலை சரிவில் இறங்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரோடு அவருடைய நண்பர் வந்து கொண்டிருந்தார். திடீரென்று அந்த நண்பரிடத்தில், கொஞ்சம் இருங்கள், நான் சற்று கீழே போய்விட்டு வருகிறேன் என்று சொல்லி வேகமாக அந்த மலை சரிவில் இறங்கி ஓடுகிறார். ஆப்பிரிக்காவில் வெயில் சொல்ல தேவையில்லை, உருக்கமான வெயில். கொஞ்ச நேரம் இருந்தால் கூட தலை வெடித்து விடும் போல் இருக்கும் அவ்வளவு வெயில். இவர் ஐரோப்பியர், உடலெல்லாம் வேர்த்து அவருடைய ஆடைகள் எல்லாம் முற்றிலுமாய் நனைந்திருக்கின்றன. தலையில் ஒரு துணியை வைத்து தன்னுடைய தலையை மூடியிருக்கிறார். இந்த நிலையிலே கீழே வேகமாக ஓடுகிறார். எதற்காக இவர் ஓடுகிறார் என்று பார்க்கிறார். பார்த்தால் கீழே இருந்து ஒரு மூதாட்டி தன் தலையில் ஒரு சுமையை ஏற்று வைத்து கொண்டு ஏற முடியாமல் தத்தளித்து கொண்டு தடுமாறி கொண்டு ஏறுகிறார். அப்பொழுது
இவர் வேகமாக போய் அந்த சுமையை தன்னுடைய தலையில் வைத்து எடுத்துக்கொண்டு மேலே வந்து அவருக்கு கொடுக்கிறார். ஏறக்குறைய ஒரு 100 அடி தூரம் மேலே கொஞ்சம் சமதளமாக இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பவும் ஏறும். அங்கே கொண்டு வந்து அந்த சுமையை இறக்கி வைக்கின்றார். அந்த மூதாட்டி அதன் பிறகு பொறுமையாக நடந்து வந்து சேர்ந்தார். அப்பொழுது அந்த மூதாட்டி சொல்லுகிறார், ஆப்பிரிக்க இனத்தை சார்ந்த கருப்பு இன பெண் அவரை பார்த்து சொல்லுகிறார், ஐயா இதை தூக்க முடியாமல் நான் தூக்கிக்கிட்டு வந்தேன், கீழே இருக்கிற மார்க்கெட்டுக்கு போய் இதை வாங்கிக்கிட்டு வந்தேன், இங்கே இருக்க பொருளை இதை வைத்து நான் வியாபாரம் செய்து இன்றைய சாப்பாட்டுக்கு நான் பணம் சேர்க்க வேண்டும் என்று சொன்னார். சொல்லிவிட்டு இன்னும் மதியான நேரம் ஏறக்குறைய 2 மணி இருக்கும், இன்னும் காலையிலிருந்து இதுவரை நான் சாப்பிடவில்லை என்று சொன்னார். அதன் பிறகு இவருடைய நண்பர் அவரை பார்த்து கேட்கிறார், இந்த வேலை உனக்கு தேவையா அப்படின்னு கேட்குறார். இந்த வேலை உங்களுக்கு தேவையா அப்படின்றார். ஏன் கேட்டார்னா, இவருக்கு 85 வயது, டாக்டர் ஆல்பர்ட் ஸ்வைசருக்கு 85 வயது, ஐரோப்பியர். அந்த அம்மா ஆப்பிரிக்கா இனத்தை சேர்ந்தவங்க, அவர்களுக்கு வெயில் மழை இதெல்லாம் பழக்கமானது. ஆனால் இவர் அந்த வெயிலெல்லாம் சந்தித்தவர் அல்ல, ஆனாலும் பல ஆண்டுகள் அங்கே ஆப்பிரிக்காவில் தங்கி இருக்கிறார். இந்த வயசில் இந்த தொழில் உனக்கு தேவையா, இதெல்லாம் நீ செய்யணுமா என்று கேட்டபோது அவர் சொல்லுகிறார், இந்த பெண்மணி இந்த சுமையை தனியாக சுமக்க முடியாது, அதனால்தான் நான் உதவி செய்தேன் என்று சொல்லுகிறார். நல்லா கவனிங்க வார்த்தைகளை, இந்த பெண்மணி இந்த சுமையை தனியாக சுமக்க முடியாது என்று சொன்னார். இப்போ அந்த சுமையை சுமப்பதற்கு இவரும் போய் கொஞ்சம் கையை கொடுத்து ரெண்டு பேரும் சேர்ந்து தூக்கிட்டு வந்தாங்களா? இல்லை, இவரே தூக்கிட்டு வந்தார். இவருக்கு என்ன வயசு? 85. 85 வயதில் இன்னொரு அந்த நாட்டை சேர்ந்த ஒரு பெண் வயதானவர் தான், அவர் தூக்கி வருகின்ற சுமையை உன்னுடைய தலையில் வைத்து தூக்கி கொண்டு வந்திருக்கிறீரே, தேவையா? ஆம், இவருக்கு இவர் தனியாக இந்த சுமையை தூக்க முடியாது, அதனால் நான் உதவி செய்தேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, ஏதோ ஒரு பொருளை எடுத்துக்கிட்டு வரும்போது கொஞ்சம் கை கொடுத்து தாங்களாக தூக்கிக்கிட்டு வந்தால் பரவாயில்ல, அந்த பொருளை தன் மேலே வைத்து முழு சுமையை கொண்டு வந்து மேலே வைக்கிறார் அப்படின்னா இவருடைய மனசை இவருடைய பண்பை என்னவென்று சொல்லுவது? அவருக்கு தனியாக சுமக்க பலமில்லை. அப்போ இவருக்கு மட்டும் முடியுமா? இவருக்கு என்ன வயசு? 85 வயசு. அதுவும் மலைச்சரிவில்லை, 100 அடி இறங்கி ஓடி போய் அதை தூக்கிக்கிட்டு திரும்ப மேலே கொண்டு வந்து வைக்கிறாரு. என்ன ஒரு ஈகை குணம், பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருந்திருக்கிறது. இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டார்? யார் இவருக்கு இதை சொல்லிக் கொடுத்தது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிட வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கனிவு தாழ்மை உடையவர், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு
என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. ஒரு 8 வயது, 8 வயதை விட கம்மியாக இருக்கும், 6 வயது இருக்கும், ஒரு பெண் பிள்ளை தன்னுடைய முதுகில் அவருடைய தம்பி தூக்கி கொண்டு வரா. முதுகில் அம்மா வீட்டில் விட்டுட்டு வேலைக்கு போயிட்டாங்க. 6 வயது இருக்கும் சுமார் அந்த குழந்தை. தன்னுடைய முதுகில் தன்னுடைய 1.5 வயது இருக்கக்கூடிய தம்பியை முதுகில் தூக்கி கொண்டு அவள் பக்கத்தில் இருந்த ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு தூக்கிக்கிட்டு போகிறாள். ஏன், அம்மா வேலைக்கு போயிட்டாங்க. இந்த பையன் அழ ஆரம்பித்தான். அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும், தண்ணி கொடுத்தா குடித்தா, அழ தண்ணியே கொடுத்துக்கிட்டு இருந்தா. ஆனால் அழுக நிறுத்தலை. சரி, பக்கத்தில் இருக்கிற சின்னம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு இந்த பிள்ளை அந்த பையனை தன்னுடைய தோளில் தூக்கிக்கிட்டு குனிஞ்சி தடுமாறி போய்கிட்டிருக்கான். அப்போது அங்கே இருந்த ஒரு மனுஷர் பார்த்து சொல்கிறாரு, ஆமாம், உன் தம்பியை தூக்கிட்டு போறிய, உனக்கு கஷ்டமாக இல்லை, எதுக்குப்பா அங்கே தூக்கிட்டு போகிற, எங்கே தூக்கிட்டு போகிற? அவன் அழுகுறான், எங்கள் சின்னம்மாக்கிட்ட போனால் அவங்க அவனை அழாமல் ஆக்குவாங்க, அதனால் நான் தூக்கிட்டு போகிறேன். உனக்கு கஷ்டமா இல்லை? இல்லை, என் தம்பியை தூக்கிட்டு போகல, எனக்கு என்ன கஷ்டம்? சின்ன பிள்ளை சொல்கிறா, அன்பு இருந்தால் சுமை இனிதாக இருக்கும். அன்பு இருந்தால் சுமை இனிதாக இருக்கும். அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. உனக்கு நான் கொடுத்திருக்கிற கடமை, பிரச்சனை, நீ செய்ய வேண்டிய பணி உன்னை நிச்சயமாய் அழுத்தி நசுக்கி உன்னை ஒன்றுமில்லாமல் ஆக்காது. நான் ஒவ்வொருவருக்கும் கடமையை கொடுத்திருக்கிறேன், ஒவ்வொருவருக்கும் பணி சுமை இருக்கிறது. இன்று பிறந்த குழந்தை முதற்கொண்டு கல்லறியில் இன்றைக்கு போகின்ற மனிதர் வரைக்கும் எல்லாருக்கும் அந்தந்த நாளுக்குரிய துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள் இருக்கின்றன. இந்த உலகத்தில் பணிச்சுமை இல்லாதவர் யாருமே கிடையாது. ஆனால் இந்த சுமைகளையெல்லாம் சுமக்க ஆண்டவர் அருள் தருகிறார். சில நேரத்தில் மனம் ஒடிந்து போய் நம்ம கடவுளை திட்ட ஆரம்பிக்கிறோம், இவ்வளவு துன்பத்தை கொடுக்குறீங்களே, உங்களுக்கு இரக்கம் இல்லையா, கண் இல்லையா என்று கடவுளை திட்டோமே. ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னால் சுமக்க முடிந்த சுமையைத்தான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். உன்னால் முடியாததை நான் உன்மேல் சுமத்தவில்லை. நான் இரக்கமில்லாத, கனிவில்லாத கொடுமைக்காரன் அல்ல. உன்னால் முடியும். உன்னுடைய கடமை கஷ்டமாக இருக்கும், குடும்பத்தை நடத்துறது கஷ்டமாக இருக்கும், குடும்பத்தில் பல பிரச்சனை இருக்கும், பணம் இருக்காது, அமைதி இருக்காது, அங்கே பிறரால் பிரச்சனை, பணித்தளத்தில் பிரச்சனை, சமூகத்தில் அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, துன்பம், கஷ்டம், பிள்ளைகளை பராமரிக்கணும், பிள்ளைகளுக்கு செலவு செய்யணும், வருகிற வருமானம் குறைவாக இருக்கிறது. ஆகவே குடும்பத்தை நடத்த முடியாமல் பொருளாதார அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் நுகம் எளிது, உன் சுமை அழுத்தாது. நான் உனக்கு கொடுத்திருக்கிற பணி கடமை நிச்சயமாய் உன்னை நசுக்கி உன் உயிரை எடுக்காது. ஆகவே ஒன்றை மட்டும் நன்றாக உணர்வோம், குடும்பத்தில் தனி வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், வாழவே முடியல அப்படின்னு நினைக்கிறோமா, கடவுள் இயேசுகிட்ட வாங்க. இதோ
ஆண்டவர் இரக்கமுள்ளவர் கனிவுள்ளவர். ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகம் அழுத்தாது. ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற சுமையை தாங்க, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நாடி வாருங்கள். அன்பான ஆண்டவரே, சுமக்க முடியாத சிலுவையாகிய சுமையை நீர் சுமந்து கொண்டு கல்வாரிக்கு ஏறி சென்றீர். ஆண்டவரே, அந்த இனிமையாக அந்த சிலுவை உமக்கு இருந்தது. அந்த நுகம் உங்களை அழுத்தவில்லை. 3 முறை நீர் கீழே விழுந்தீர். அந்த நுகம், அந்த சிலுவை உங்களை அழுத்தியது. 3 முறை கீழே விழுந்தீர். பாரமான சிலுவை உங்களை கீழே தள்ளியது. பலமாக அடிபட்டீர்கள். ஆனாலும் ஒவ்வொரு முறையும் தந்தையை, கடவுளை நிந்திக்கவில்லை. எழுந்து வீர நடை போட்டீர். உங்கள் மனக்கண் முன்னால் உலகின் மீட்பு இரட்சணியம் காட்சி அளிக்கிறது. எனவே அந்த சிலுவை உமக்கு இனிதாக எளிதாக இருந்தது. ஆண்டவரே, எங்களுக்கு வந்திருக்கிற நோய், எங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டம், எங்களுக்கு வந்திருக்கிற கடன் தொல்லை, எங்களுக்கு வந்திருக்கிற சிக்கல், எங்களை எதிர்கொள்ளுகிற பிரச்சனை, இவைகளிலிருந்து விடுபட முடியாமல் நாங்கள் தத்தளிக்கிறோம். நாங்கள் சிலுவையை தூக்கி எரிந்து விட்டு நிம்மதியாக எங்கள் கடமையை உதறி தள்ளிவிட்டு வாழலாம் என்று நினைக்கிறோம். சிலுவையை நீர் தூக்கி எரிந்திருக்கலாம். நாங்களும் அவ்வாறு எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற சிலுவையை தூக்கி எரிந்து விடலாம். வாழ்க்கையை முடித்துக் கொள்ளலாம். எங்கேயாவது ஓடிவிடலாம். அல்லது இந்த வீட்டில் இருக்கிற மனைவியை அனுப்பிவிடலாம். பிள்ளைகளை வீட்டு விட்டு விரட்டி விடலாம் என்ற சோதனைக்கு ஆளாகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்ய மாட்டோம். நீர் எங்களுக்கு கொடுத்த சிலுவையை தூக்கி எறிய மாட்டோம். இதோ ஆண்டவரே, ஆற்றலோடு வீறு கொண்டு எழுந்து நாங்கள் எங்கள் கடமை பணியை செய்வோம். கடமையினால் எங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கிற சிலுவையை நாங்கள் ஏற்க சுமக்க எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. அந்தந்த நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருவருக்கும் துன்பம், கடமை எல்லா வகையிலும் வருகிறது. ஆண்டவரே, துன்பம் இல்லாதவர், சுமை இல்லாதவர் யாருமே இல்லை. எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் நுகத்தை நாங்கள் தழுவிக்கொள்ள, எவ்வாறு நீர் சிலுவையை உம்மேல் சுமத்தப்பட்ட போது அதை ஆசையோடு தழுவி கொண்டீரோ, அதுபோல மிகப்பெரிய பொக்கிஷமாக அதை உம்மோடு அணைத்து கொண்டீர, அதுபோல எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற துன்பங்கள், கவலைகள், கஷ்டங்கள், கடமை பணி அனைத்தையும் நாங்கள் இருக பற்றி கொண்டு கீழே விழுந்தாலும் நசுங்கினாலும் நாங்கள் விடாமல் எங்கள் கடமையை நிறைவேற்ற, எங்கள் சுமையை சுமக்க எங்களுக்கு ஆறுதல் தாரும், சக்தி தாரும். ஆண்டவரே, உம்மிடம் நாங்கள் கேட்பது எங்கள் சிலுவையை எடுத்து விடுங்கள் என்று கேட்கவில்லை. எங்கள் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களை அகற்றி விடுங்கள் என்று கேட்கவில்லை. ஆண்டவரே, எங்கள் சுமையை சுமக்க எங்களுக்கு வரம் தாரும். அப்பொழுது எங்கள் சுமை அழுத்தாது, எங்கள் நுகம் இனிதாய் இருக்கும். ஆமென்.
மகிமையோடு வலிமை வாழ்த்தேயாகுமாறே இருவரிடமாய் வருகின்றவரான் தூயே ஆவே ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உம்முடைய திருப்பாடுகளை நினைவே எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகின்றோம். சர்வேஸ்வரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று ஜூலை மாதம் 18ஆம் தேதி. இன்று நமது உயர் மறைமாநிலத்தின் பேராயர் மேதகு டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் பிறந்த நாள். எனவே நமது பேராயர் பிறந்த இந்த நாளில் அவருக்காக சிறப்பாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறோம். அவர் உள்ள உடல் ஆன்ம நலமோடு இருந்து இந்த உயர் மறை மாநிலத்தை திரு ஆளுகை செய்ய அவருக்கு இறைவன் எல்லா வரங்களையும் கொடுக்க மன்றாடுவோம். அவருக்கு பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்ளவும். இந்த நாளிலே லூர்து தொலைக்காட்சிக்கு உபயம் செய்கின்ற ரொசாரியோ அமல்ராஜ் நல்ல ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்கவும் உபயம் செய்கிறார்கள். செசீலியா மேரி குடும்பத்தினர் ரட்சிக்கப்பட வேண்டும்படியாக உபயம் செய்கின்றார்கள். ஜார்ஜ் வில்லியம் குடும்பத்தினருடைய கருத்துகளுக்காக பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ஆரோக்கிய மேரி உடல் நோயிலிருந்து விடுதலை பெற பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அமளி மறைய செல்வம் நன்றியாக குடும்ப கருத்துகளுக்காகவும் பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. தியோதேரா பேத்ரோஸ்
நன்றியாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் உபயம் செய்கின்றார். திருமதி மோனிக் அடைக்கலம் உபயம் செய்கின்றார்கள். ரயூனியன் பங்கு மக்களுக்காக உபயம் செய்யப்படுகிறது. நல்லா குரூப் ஆஃப் கம்பெனி நன்றியாகவும் தொழில் வளர்ச்சி அடையவும் உபயம் செய்யப்படுகிறது. திருவாண்டார் கோயில் புனித சூசியப்பர் மேல்நிலை பள்ளி மற்றும் குடும்ப வளர்ச்சிக்காக உபயம் செய்யப்படுகிறது. சாய்ஸ் பியூட்டி ஸ்டூடியோ நன்றியாகவும் தொழில் வளர்ச்சி அடைய உபயம் செய்யப்படுகிறது. பசில் மேரி குளோரி மேரி ஃபிலோமின் நன்றியாக உபயம் செய்கின்றார்கள். இன்று பாண்டியன் சந்து பொன்னியாக்குட்டி நைனியப்பா பிள்ளை பீதி பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்காக சிறப்பாக பழிவுப்பு கொடுக்கிறோம். இன்று அமலோற்பம் மேல்நிலை பள்ளி லூர்து தொலைக்காட்சியினர் நன்றியாக பழிவுப்பு கொடுக்கின்றார்கள். பிலோமின் ராஜரத்னம் நன்றியாகவும் புனித அலோசியஸ் கொன்சாகா சபை இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக நிறுவன வளர்ச்சிக்காக பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மோனிகா விக்டோரியா பிறந்த நாள் நன்றியாக உடல் நலனுக்காகவும் பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. பெர்னார்ட் மோகன் பிறந்த நாள் நன்றியாக உடல் நலனுக்காகவும் பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. டெபோரா வீனட் உடல் நலனுக்காகவும் வேலையில் முன்னேற்றம் பெறவும் பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எஸ்தேல் ரீதா ஜான் உடல் நலனுக்காகவும் ரோஸ் கிறிஸ்டி ஜார்ஜ் உடல் நலனுக்காகவும் பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. ராகேஷ் மற்றும் ரோமன் ஆன்மாக்கள் அமலநாதன் சாமுவேல் ஆன்மா மரி பால் அப்பாவு ஆன்மா சாமி அம்பிகா ஆன்மா அண்ணா அஜார் ஆன்மா காஷ்மீர் மரியூஸ் லூர்து எஷேன் இறந்த 16வது நாள் நினைவாக இந்த ஆன்மாக்களுக்கு பழி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. திருப்பலி ஒப்பு கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை நினைத்து மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். இறைவா, தவறினோருக்கு உமது உண்மையின் வழியை காட்டி அவர்களை நேர் வழியில் மீண்டும் அழைத்து செல்லுகிறீர். கிறிஸ்துவர்கள் என்று அழைக்க பெறும் நாங்கள் குருக்களாக அழைக்க பெற்றவர்கள், ஆயராக அழைக்க பெற்றவர்கள், குறிப்பாக எங்கள் பேராயர் மேதக அந்தோணி ஆனந்தராய அனைவரும் எங்கள் பெயருக்கு தகாதவற்றை அகற்றி தகுந்தவற்றை ஈடுபாட்டுடன் செய்ய ஆற்றல் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 13-20 முடிய. அந்நாள்களில் மோசே கடவுளிடம், இதோ இஸ்ரவேல் மக்களிடம் சென்று உங்கள் மூதாதையரின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று நான் சொல்ல, அவர் பெயர் என்ன என்று அவர்கள் என்னை வினவினால் அவர்களுக்கு என்ன சொல்வேன் என்று கேட்டார். கடவுள் மோசேயை நோக்கி, இருக்கின்றவராக இருக்கின்றவர் நானே என்றார். மேலும் அவர், நீ இஸ்ரவேல் மக்களிடம் இருக்கின்றவர் நானே என்பவர் என்னை உங்களிடம் அனுப்பினார் என்று சொல் என்றார்.
கடவுள் மீண்டும் மோசேயை நோக்கி பின்வருமாறு கூறினார். நீ இஸ்ரவேல் மக்களிடம், உங்கள் மூதாதையரின் கடவுளாகி ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் என்னை உங்களிடம் அனுப்பியுள்ளார் என்று சொல். இதுவே என்றென்றும் என் பெயர், தலைமுறை தலைமுறையாக என் நினைவு சின்னமும் இதுவே. போ, இஸ்ரவேலின் பெரியோர்களை ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி, உங்கள் மூதாதரின் கடவுளாகி ஆண்டவர் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோப்பின் கடவுள் எனக்கு காட்சி அளித்து இவ்வாறு கூறினார். உங்களையும் எகிப்தில் உங்களுக்கு நேரிட்டதையும் நான் கண்ணாலே கண்டு கொண்டேன். எகிப்தின் கொடுமையிலிருந்து கனானியர், இத்தியர், எமோரியர், பெரிசியர், இவ்வியர், எபுசியர் வாழும் நாட்டிற்கு, பாலும் தேனும் பொழியும் நாட்டிற்கு உங்களை நடத்தி செல்வேன் என்று அறிவிப்பாய். அவர்கள் நீ சொல்வதை கேட்பர். நீயும் இஸ்ரவேலின் பெரியோர்களும் எகிப்திய மன்னனிடம் செல்லுங்கள். அவனை நோக்கி, எப்ராயரின் கடவுளாகி ஆண்டவர் எங்களை சந்தித்தார். இப்போதே நாங்கள் பாலின் நிலத்தில் 3 நாள் வழிப்பயணம் போக இசைவித்தாரும், ஏனெனில் எங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லுங்கள். என் கைவன்மையை கண்டாலன்றி எகிப்திய மன்னன் உங்களை போகவிடமாட்டான் என்பது எனக்கு தெரியும். எனவே என் கையை ஓங்குவேன். நான் செய்ய போகும் அனைத்து செயல்களாலும் எகிப்தனை தண்டிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை அனுப்பிவிடுவான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தமது உடன்படிக்கையை நினைவில் கொள்கின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவர் தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள். அவர் தம் செயல்களை மக்களினங்களுக்கு அறிய செய்யுங்கள். அவர் செய்த வியத்தகு செயல்களை நினைவு கூறுங்கள். அவர் தம் அருண் செயல்களையும் அவரது வாய்மொழி நீதியையும் தீர்ப்புகளையும் நினைவில் கொள்ளுங்கள். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை நினைவில் அவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். 1000 தலைமுறைக்கென தாம் அளித்த வாக்குறுதியை நினைவில் கூறுகிறார். ஆபிரகாமுடன் தாம் செய்து கொண்ட உடன்படிக்கையை, ஈசாக்கு தாம் ஆணையிட்டு கூறியதையும் அவர் நினைவில் கொண்டுள்ளார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்களை பழகி பெருக செய்கிறார். அவர்களின் எதிரிகளை விட அவர்களை வலிமை மிக்கவராக ஆக்கினார். தம் மக்களை வெறுக்கும்படியும் தம் அடியவர்களுக்கு எதிராக சூழ்ச்சி செய்யும்படியும் அவர் எகிப்தியரின் மனதை மாற்றினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் ஊழியராகிய மோசேயையும் தாம் தேர்ந்தெடுத்த ஆரோனையும் அனுப்பினார். அவர்கள் எகிப்தியர்களிடையே அவர் தம் அருண் செயல்களை செய்தனர். காம் நாட்டின் வியத்தகு செயல்களை செய்து காட்டினார். பல்லவி. ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றென்றும் நினைவில் கொள்கின்றார். ஹாலேலூயா, ஹாலேலூயா.
சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள். நான் உங்களுக்கு இலை பாறுதல் தருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அக்காலத்தில் இயேசு கூறியது, பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மன்ன தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது என்றார். இது கிறிஸ்து என்று நமக்கு வழங்கும் நற்செய்தி. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் இறைவா, உம்மை போற்றுகிறோம். ஏனெனில் உமது அருள் பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடியும் மனித உழைப்பும் தந்த இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் பானமாக மாறும். சகோதரிகளே, சகோதரர்களே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்து நலன்களுக்காகவும் முது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் வள்ளலாகிய இறைவா, உம்மை இறந்து மன்றாடும் திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கி அருளும். உம்முடைய திருமகனின் சீடராக வாழ்வதற்கு தேவையான அருள் உதவிகளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும்
நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமது பேரன்பினால் நீர் மனிதராகி எங்களை படைத்து நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயினும் உமது இரக்க மிகுதியால் நீர் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மகத்துவத்தை வானகத்தூதர் அனைவரும் அணி அணியாக இடையறாது புகழ்ந்தேத்தி பணிந்து வணங்குகின்றனர், கூடி மகிழ்ந்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்களுமை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உலகின் தேவனாகி தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே, ஏனெனில் உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியின் ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் உமது திருப்பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கிருள வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றியறிதலுடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திருச்சபையின் காணிக்கையை கண்ணோக்கியருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருஉடல் திரு இரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள்
கிறிஸ்துவின் தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவ்வாறு இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாகிய புனிதமிக்க கன்னிமரையாள், உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்துக்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டுமென்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திருச்சபை, உமது அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று தமது பிறந்த நாளை காணும் எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்திரளும். இந்த திருப்பலியில் உபயம் செய்வோர்கள் நன்றி பலி ஒப்புக் கொடுப்போர், கருத்துகள் நிறைவேற பலி ஒப்புக் கொடுக்கின்றவர்கள், சிறப்பாக யார் யாருக்காக ஜெபிக்கப்படுகிறதோ அவள் அனைவரையும் நீர் நினைவு கூர்ந்து அவர்களுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவி சாய்த்தரலும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலியில் நினைவு கூறப்படும் ஆன்மாக்களையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவே, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கோம் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே எங்களுக்கு சமாதானத்தை தந்தார்கள். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்போரே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று நம்மை கனிவோடும் தாட்சியோடும் அழைக்கிறார். நம்முடைய வாழ்வில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்கள், கவலைகள், சுமைகள் அனைத்தையும் எளிதாக்க, இனிதாக்க ஆண்டவர் நம்மிடம் வருகிறார். இந்த விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா குணமடையும். நம்மாண்டவர் அழைக்கின்றார் இளைப்பா.
கருணை மாலை இது இயேசுவின் உடல் இது இயேசுவின் இரத்தம் இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வு இல்லை இது இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுது இல்லை இது இயேசுவின் உடலும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய் இல்லை இது இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன் இது இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன் இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது இது இயேசுவின் முழு மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன இது இயேசுவின் இயல்பு என்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன் ஆமென் நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு தந்தையே இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் தூய ஆவியாரே எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும் மூவரும் இறைவா இந்த நம்பிக்கையாண்டில் இல்லறத்தார் முதல் திரவரத்தார் வரை பெரியவர் முதல் சிறியவர் வரை நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு ஒப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம் தொடக்க கால கிறிஸ்தவர்களை போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம் எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும் இந்த நம்பிக்கையாண்டு இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணையிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் ஜெபிப்போமாக அன்பு தந்தையே உமது இல்லத்தில் நாங்களும் அது அருட்காவலையும் அன்பையும் அனுபவித்து மகிழ்ந்தோம் நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவால் திடம் பெற்று உமது நற்செய்தியின் ஆர்வமிக்க பணியாளராய் செயல்பட அருள் தாரும் எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம் அன்பார்ந்தவர்களே இன்று தமது பிறந்த நாளை நினைவு கூறும் நமது பாசமிகு பேராயர் அவர்களுக்கு இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபித்தோம் அவருக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம அறிவு விருப்ப ஆற்றலை இறைவன் தர வேண்டுவோம் இப்பொழுது அனைவரும் ஆயிரு பேராயருக்காக ஜெபிப்போம் குறிப்பாக தொலைக்காட்சியில் இந்த திருப்பலியை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் சிறு நேரம் உங்களையே நிலைப்படுத்தி பேராயருக்காக ஜெபிப்போம் அன்பான ஆண்டவரே உம்மை நாங்கள் போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உமது திருச்சபையை உமது அப்போஸ்தலர்களுக்கு பிறகு வழிநடத்த அவர்களுடைய அடிச்சுவட்டில் ஆயர்களை நியமித்தீரே இதோ இந்த எங்கள் உயர் மறைமாநிலத்தை தலைமையேற்று திரு ஆளுகை புரிகின்ற எங்கள் பேராயர்
அந்தோணி ஆனந்தராயர் ஆண்டகை அவர்கள் பிறந்த நாளை நாங்கள் இன்று நினைவு கூறுகிறோம். அன்பான தேவனே, அவரை இந்த உலகில் பிறக்கச் செய்ததற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். அவரை ஈன்றெடுத்த பெற்றோருக்காக நன்றி கூறுகிறோம். இதோ இந்த மறை மாநிலத்தை ஆள அவருக்கு நல்ல உடல் சுகத்தையும் உள்ள சுகத்தையும் தெளிவான தீர்க்க சிந்தனையையும் ஆழ்ந்த ஆன்மீகத்தையும் உமது விருப்ப ஆற்றலை நிறைவேற்றக்கூடிய சக்தியையும் இந்த உயரும் மறை மாநிலத்தில் எழக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்வதற்கான தூய ஆவியாரின் ஆற்றலையும் திரு இருதய ஆண்டவர் அவர் மீது தமது திரு இரத்தத்தை பொழிந்து அவரை பலப்படுத்தவும் வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவும் அவரது பாதுகாவலரான புனித அந்தோணியார் வழியாகவும் மன்றாடுகிறோம். ஆமேன். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக, எங்கள் அன்றின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, அசிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வரனுடைய மாதாவே, பாவிகளாருக்கே எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்னிடம் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றிக்கொண்டால் என்னவோ, சின்னப்போ நான் அல்லவோ, தேவனை நான் சொல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றிக்கொண்டால் என்னவோ. உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, ஐயா உன் தோள்களிலே ஆடிடும் மாலையிலே, மெய்யாய் ஒரு மனதா தேவம் தரமில்லையே, சின்ன பூ நான் அல்லவோ, என்னை உன் பாதத்திலே ஏற்றுக்கொண்டால் என்னவோ.
தேவனே நன்றி ஐயா,
தந்தை உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நந்தி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே.